அன்புள்ள ஓம் சரவணபவ வாசகர்களே, வணக்கம். உங்கள் அனைவருக்கும் எனது இனிய புத்தாண்டு வாழ்த்துக்கள். உங்கள் அனைவருக்கும் இப்போது கடக ராசிக்கு 2018 ஆண்டு எப்படி இருக்கும் என கூற உள்ளேன். சந்திரனின் ஆதிக்கத்தில் பிறந்த நீங்கள் சிறந்த அறிவாளி மட்டுமில்லாமல் கற்பனை சக்தி அதிகம் கொண்டவர்கள். எதிலும் உறுதியோடு செயல்பட்டு பல வெற்றிகளை குவிக்கும் ஆற்றல் கொண்ட உங்களுக்கு இந்த ஆண்டு உங்கள் ராசிக்கு ருண ரோகஸ்தானமான 6 வீட்டில் ஆண்டு முழுவதும் ஒரு ராசியில் நீண்ட காலம் தங்கக்கூடிய கிரகமான சனியானவர் சஞ்சரிக்கிறது அற்புதமான அமைப்பாகும். எடுக்கும் முயற்சியில் வெற்றி மேல் வெற்றி, தொழிலில் லாபகரமான பலன்கள், புதிய தொழில் தொடங்கக்கூடிய யோகங்கள் எல்லாம் கூட இந்த ஆண்டில் உண்டு. உத்தியோகத்திருப்பவர்களுக்கு உங்கள் மீது இருந்த பழிச்சொல்கள் எல்லாம் விலகி பதவி உயர்வுகளை அடைவதற்கான யோகங்கள் எல்லாம் கூட இந்த ஆண்டில் உண்டு. சிலருக்கு தூர பயணத்தால் அனுகூலமான பலன்களை அடைவதற்கான யோகங்களும் இருக்கிறது. குடும்பத்தில் கடந்த கால கடன் பிரச்சனைகள் எல்லாம் குறைந்து சேமிக்கக்கூடிய அளவிற்கு பண வரவானது சிறப்பாக இருக்கும். பண வரவுகள் சிறப்பாக இருந்து சேமிப்புகள் சிறப்பாக இருந்தாலும் உங்களுக்கு பார்த்தால் இந்த ஆண்டில் ஆண்டுக்கோள் என வர்ணிக்கக்கூடிய குரு பகவானவர் ஆண்டின் தொடக்கம் முதல் அக்டோபர் 11 வரை 4 வீட்டில் சஞ்சரிப்பதால் சிலருக்கு அலைச்சல், டென்ஷன், இருப்பதை அனுபவிப்பதற்கு இடையூறுகள் இருக்கலாம். சுபகாரிய முயற்சிகளில் பார்த்தீங்கென்றால் எளிதில் முடியக்கூடிய காரியங்கள் கூட தாமதமாவதற்கான சூழலானது இந்த ஆண்டில் இருக்கும். ஆண்டின் இறுதியில் உங்களுக்கு பார்த்தால் அக்டோபர் 11 பிறகு உங்கள் ராசிக்கு பஞ்சமஸ்தானத்தில் குருவானவர் சஞ்சரிக்க இருக்கக்கூடிய காலங்களில் மங்களகரமான சுபகாரியங்கள் எல்லாம் எளிதில் கைகூடும். குருவானவர் 4 இருப்பதால் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் சற்று முன்னெச்சரிக்கையுடன் செயல்பட்டால் சாதகமான பலன்களை எளிதில் அடைய முடியும். இந்த ஆண்டில் சர்வகிரகமான ராகு கேது மட்டும் உங்களுக்கு சாதகமட்டு இருக்கிறார்கள். ராகுவானவர் ஜென்ம ராசியிலும் கேதுவானவர் 7 சஞ்சரிக்கிறார். இந்த அமைப்பானது கணவன் மனைவியிடையே தேவையற்ற கருத்து வேறுபாடுகளை ஏற்படுத்துவதற்கான வாய்ப்புகளை உண்டாக்கும். தேவையற்ற விஷயங்களுக்காக இருவருக்கிடையே கருத்து வேறுபாடுகள் ஏற்படலாம் என்பதனால் விட்டு கொடுத்து செல்வது மிக மிக நல்லது. அது மட்டும் இல்லாமல் கேதுவானவர் 7 சஞ்சரிப்பதால் கூட்டு தொழில் செய்பவர்கள் கூட கூட்டாளியிடம் சற்று கவனத்தோடு இருந்தால் சாதகமான பலன்களை அடையலாம். ஜென்ம ராசியில் ராகு சஞ்சரிப்பதால் உணர்ச்சி வசப்படாமல் நிதானமாக செயல்பட்டால் பல்வேறு முன்னேற்றங்களை இந்த ஆண்டு எளிதில் அடைய முடியும். உங்களுக்கு ஜென்ம ராசியில் ராகு சஞ்சரிப்பதால் அம்மன் வழிபாடு, துர்க்கை வழிபாடு தொடர்ந்து மேற்கொள்வது மிக மிக நல்லது. அது மட்டும் இல்லாமல் அக்டோபர் 11 வரை குருவானவர் 4 சஞ்சரிக்க இருப்பதால் நீங்கள் தொடர்ந்து வேளக்கிழமைகளில் தட்சிணாமூர்த்தியை வழிபடுவது, குரு பகவானை தரிசிப்பது, ஏழை பிராமணர்களுக்கு உங்களால் உதவிகளை செய்வது மிக மிக நல்லது. அது மட்டும் இல்லாமல் பள்ளி செல்லக்கூடிய ஏழை மாணவர்களுக்கு கூட நோட்டு புத்தகங்களை வாங்கி தருவது கூட மிக மிக சிறப்பு. நேயர்களே, இதுவரை கடக ராசிக்கான 2018 ஆண்டிற்கான புத்தாண்டு பலன்களை உங்களிடம் கூறினேன். தொடர்ந்து மற்ற ராசி நேயர்களுக்கான பலன்களை அறிந்து கொள்ள, வார ராசி பலன்களை அறிந்து கொள்ள ஓம் சரவணபவ யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நன்றி, வணக்கம். Oh.